Yes, guys. இன்னைக்கு இந்த வீடியோல தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க டாப் காலேஜஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த காலேஜஸ் அங்க வந்து பிளேஸ்மென்ட்ஸ் எப்படி இருக்கும்? கேம்பஸ் லைஃப் நல்லா இருக்குமா? இங்க இருக்க வந்து என்ன மாதிரி கட் ஆஃப்ல நமக்கு தேவைப்படும்? கட் ஆஃப் இருந்தா கிடைக்கும். இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோல நான் வந்து கம்ப்ளீட்டா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த லிஸ்ட்ல முதல்ல வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து தர்மபுரி சிட்டிக்குள்ள தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு 153 கட் ஆஃப் எல்லாம் இருந்துச்சோம்னா உங்களுக்கு தாராளமாக கிடைக்குங்க. அண்ட் இது ஃபாலோட் போய் உங்களுக்கு வந்து ஜெயலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து உங்களுக்கு தோப்பூர் பைபாஸில் இருக்குது. ஸோ இதுமே வந்து தர்மபுரியில் தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு 113 கட் ஆஃப் மேலே இருந்துச்சு அப்படினாலே இது தாராளமாக உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருங்க. அண்ட் இது ஃபாலோ போய் உங்களுக்கு வந்து ஜெயம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தர்மபுரி தான். ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 108-110 கட் ஆஃப் மேலே இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். அண்ட் இது ஃபாலோ பண்ணி இதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் வரக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சப்தகிரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இதுமே தர்மபுரி தான். அண்ட் இங்கேயுமே வந்து ஒரு 108 மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிருங்க. அண்ட் இது ஃபாலோ பண்ணி வந்துட்டு உங்களுக்கு ஸ்ரீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ தர்மபுரி. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 108-107 அந்த கட் ஆஃபுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிருங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வடிவேல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது தர்மபுரியில் தான் இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு 106-105-107 அந்த கட் ஆஃபில் இருந்தாலே தாராளமாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க இப்படி வந்துட்டு இப்போ இவ்வளோ காலேஜஸ் தான் இருக்கா அப்படின்னா, ஸோ தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காலேஜஸ் வந்து லிமிட்டடாக தான் கேஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இங்கேயுமே வந்து அப்படின்னா இதுவும் வந்துட்டு நான் 100% பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு ஓகேஷான ஒரு காலேஜ் வச்சுக்கோங்களேன். ஜிசி தர்மபுரி ஓரளவுக்கு ரீசனான காலேஜ், நல்ல ஒரு கட் ஆஃப், நல்ல வந்துட்டு ஓரளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற காலேஜ். ஸோ மற்ற காலேஜஸ் எல்லாமே வந்துட்டு ஓகேஷான ஒரு காலேஜ்னு தான் நான் சொல்லுவேன். பட் எந்த காலேஜ் நீங்கள் அட்மிஷன் போட முன்னாடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே போய் இருக்கா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பேசுங்கள். அங்கே ஓகே பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு ஒரு விஷயம் இருக்கா, கேம்பஸ் லைஃப்னு ஒன்று இருக்கா, இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி உங்களுக்கு ஓகே திருப்தியாக இருக்குது, மனசு ஓகேயா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ ஓவரலாக இந்த வீடியோ ஷோ சொல்லி நம்பர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி காமிங்க. அண்ட் அடுத்து வேறு எந்த ஊரில் நான் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக காமிங்க. டெஃபினட்டாக அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.